ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்டெட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இன்னொரு யாரையும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது. அதேமாதிரி ஃபாரினருக்கு இல்லை ஐ மீன்ஸ் எப்ராடு போய் படிக்கிறதுக்கோ எதுக்குமே நான் பண்ணதில்லை, எந்த ஒரு அகாடமியுமே நான் ப்ரொமோஷன் பண்ணதில்லை. பட் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறத விட இது ஒரு ஹெல்ப் ஓகேங்களா அப்படிங்கிறதுனே நீங்கள் வச்சுக்கலாம். என்னன்னே அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னா, 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு அகாடமி இருக்குது. அந்த 7.5% ஸ்டூடெண்ட்ஸை குறி வச்சு அவங்கள கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் எடுக்க வைக்கிறதுக்குனே ஒரு அகாடமி இருக்குது அப்படின்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் கிடைக்கிறது இல்லை, டெஸ்ட் சீரீஸ் வைக்கிறது இல்லை, நிறைய அகாடமியில் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க பட் வந்து டெஸ்ட் கரெக்டாக ப்ரொசீஜர் வைக்கிறது இல்லை, புக்ஸ் எதுவும் கரெக்டாக கொடுக்கறது இல்லை. அந்த புக்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து என்சிஆர்டி பேசிஸில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். பட் இந்த வீடியோவில் நம்ம ஒன்றே ஒன்று தான் நல்லா தெளிவாக பார்க்க போகிறோம். நான் கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா, ஏன்னா 7.5% ஏன்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் எது நான் பெட்டராக இருக்கும், நம்ம ஆஃப்லைன் கோச்சிங் போய் படித்தா எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு ஹெல்ப், 7.5% நான் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப். ஏன் மூலியமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா, அந்த ஒரு ஹெல்பிங் மைண்டுக்காக தான் நான் இந்த தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்கிறேன் ஓகேங்களா. இந்த 7.5% நம்மளோட சேலத்தில் இருக்கக்கூடிய மைல் அகாடமி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு 7.5 எக்ஸ்க்ளூசிவ்லி மேடு ஃபார் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ், 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமினே நம்ம இதை சொல்லலாம் ஓகேங்களா. இதுல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த மைல் அகாடமியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எப்படி நம்மளுக்கு டீச் பண்றாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுல இந்த மைல் அகாடமியில நம்மளுக்கு 7.5% இந்த வருஷம் சீட் எடுத்திருக்காங்க. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டை வந்து இந்த அகாடமியில் படித்த மாணவர்கள் வந்து சீட் எடுத்திருக்காங்க ஓகேண்ணே. இவ்வளோ இதாக சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த கோர்ஸ் இந்த மைல் அகாடமியில் 7.5% பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸை சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் மேடு ஃபார் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ். 7.5% ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட்டில் அந்த மாணவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி கரெக்டாக அந்த மாணவர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு எடுக்க வைக்கிறாங்க இந்த அகாடமியை பொறுத்தவரைக்கும். ரெண்டாவது, டெய்லி கிளாஸ் ரூம் டெஸ்ட், டெய்லி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு, டெய்லியுமே உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட்மே டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் 7.5% டெஸ்ட் கூட எழுத முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஓன்லி நான் படிச்சுட்டு மட்டும் தானே போறேன் என்னால டெஸ்ட் எழுத முடியல அப்படின்ட்டு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க மார்னிங் கிளாஸ் போனோடனே உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுமே பிசிபி டெஸ்ட் சீரீஸ் டெய்லியுமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க மண்டே டு சாட்டர்டே வரையும். சண்டே பாத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது அந்த வீக்ல என்ன நடத்தினாங்களோ அந்த வீக்ல நடத்தினதை அப்படியே வீக்கெண்ட் சண்டே டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க், நீட்ல என்ன வைக்கிறாங்க 720 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதே டெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு வீக்கெண்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேண்ணே. டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, அதில் வர டவுட்டை நம்ம எப்படி கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு டவுட் டிஸ்கஷன் கிளாஸ் வேறு லைவ்ல இருப்பாங்க. அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் பேனல்னு சொல்லுவாங்க. இன்ட்ராக்டிவ் பேனல்னா 3D ஒரு ப்ராஜெக்டை காமிக்கணும், இல்லை வரக்கூடிய பயாலஜியில் வரக்கூடிய நிறையா தாவரங்கள் இல்லை விலங்குகளை வந்து நம்மளுக்கு 3D காமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த இன்ட்ராக்டிவ் பேனலை ஈஸியாக காமிக்க முடியும். அந்த இன்ட்ராக்டிவ் பேனில் வச்சு நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ராக்டிவ் பேனில் வச்சு நம்மளுக்கு டீச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், நல்லா ஞாபகத்தில் நிற்கும். ஓகே இதுதான் நடத்துனாங்க, ஓகே இந்த பிக்சர் தான் நம்மளுக்கு வந்துச்சு, இதுக்கு பேர் இது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் என்கிட்ட புக்கு வாங்க வசதி கிடையாது, என்கிட்ட வந்து ஒரு புக்கு வாங்கி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து தியரி பார்ட் படிக்கிறதுக்கோ என்கிட்ட வசதி கிடையாது. டோன்ட் வரி, இந்த அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லைப்ரரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான புக்ஸுமே அவங்க வச்சிருப்பாங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு. என்னென்ன புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எல்லா புக்ஸுமே அவங்க வச்சிருப்பாங்க. எய்ம்ஸ்க்கு தேவைப்படுறது இல்லை, ஜிப்மர் நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எய்ம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை 33 இயர்ஸ் 36 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை அதர் கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா என்னால் புக்கு வாங்க முடியாது. பட் இங்கே லைப்ரரியில் இருக்கும், நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட், கிளாஸ் ரூம் இப்படி தான்ப்பா இருக்கும்.
வீக்கெண்ட் டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணே, வீக்கெண்ட் டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போய் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்டல் வந்து வெல் அண்ட் குட்டா இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து பெட்ரூம் பெட் வசதி இருக்கும், புக்ஸ் அடிக்க வைக்க உங்களுக்கு ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க வந்து கபோர்ட்ல நீங்க அடுக்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர்னு சொல்றீங்களா, அது எந்த விதத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க? நம்மளுக்கு அவங்க ஒரு இது வந்து ஷேர் பண்ணாங்கப்பா, ஒரு கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணாங்க, அந்த அடிப்படையில நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க, இது வீக்கெண்ட்ல வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸ். அந்த வீக்கெண்ட்ல பாருங்க, பிசிக்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, பிசிக்ஸ்ல அந்த வீக்ல நடத்தினது, கெமிஸ்ட்ரியில அந்த வீக்ல நடத்தினது, பயாலஜில அந்த வீக்ல நடத்தின கொஷின் பேப்பர்ஸ். ஓகேண்ணே, அப்ப இந்த கொஷின் பேப்பர்ஸ்ல எப்படினே இருக்கு, தமிழ் இந்தியத்துக்கு இங்க இருக்கு பாருங்க, தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சது தமிழ் மீடியமா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், பட் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பாங்க, ஐ மீன்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி மாணவர்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருவாங்க. இல்லனே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தான் நான் படிச்சேன் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான அந்த கொஸ்டின் பேப்பர். நீட் பேட்டர்ன்ல எப்படி வந்து பயாலஜில செக்ஷன் ஏ செக்ஷன் பி, அதே மாதிரி பிசிக்ஸ்ல செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. மொத்தம் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எதுவுமே அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் கிடையாதுப்பா, எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஏன்னா அவுட் ஆஃப்ல இருந்து நம்மளுக்கு வர போறது கிடையாது, ஸோ என்சிஆர்டி பேசிஸ்ல மட்டும்தான் அவங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுவுமே அவுட் ஆஃப் இல்லை, நான் கோ த்ரூ பண்ண வரையும் எதுவுமே அவுட் ஆஃப் இல்லை. ஆனால் என்ன ப்ரொமோஷன் காட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதோ அமௌண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்கல, ப்ராமிஸ். அதை நீங்க வேணா அவங்ககிட்டே வேணா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? என்ன என்ன சார் ப்ரொமோஷன் பண்றதுக்கு அமௌண்ட் எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் வாங்கல. ஓகேங்களா? ஸோ இது 7.5% ஏன்ட்ட பர்சனலா என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் 7.5% டெஸ்ட் சீரீஸை யாரும் கண்டக்ட் பண்றது இல்லை, தமிழ் மீடியத்துக்கு கண்டக்ட் பண்றது இல்லை அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த அகாடமியை ரெஃபர் பண்றேன்னு தவிர மற்ற எந்த ஒரு இதுமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், 7.5 படிக்கல நிறைய இங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேண்ணா, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயருக்கு 40,000 வாங்குறாங்கப்பா, 40,000 பெர் இயருக்கு வாங்குறாங்க. உங்களுக்கு மாடியூல்ஸ் எல்லாமே தந்துருவாங்க, மொத்தம் 12 மாடியூல்ஸ், 12 புக்கு தந்துருவாங்க, தமிழ் மீடியம் புக்கு அவங்களே டைப் பண்ணி அவங்களே கிரியேட் பண்ணது, என்சிஆர்டி பேசிஸ்ல கிரியேட் பண்ண புக்கு எங்கேயுமே இன்னவரையுமே கிடைக்கல தமிழ் மீடியத்துக்கு, பட் இவங்க அவங்க ஓனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு சாம்பிள் வேணும்னே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம், 7373689665 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அந்த புக்குக்கான நான் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. பெர் இயர்னு சொல்லிட்டு பெர் மந்த் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 7,000 வருதுப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க 7.5ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் எடுக்கணும், இல்ல ஒரு பிரைவேட் சீட் எடுக்கணும், ஏன்னா 7.5% பொறுத்தவரையும் உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல நீங்க சீட் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்ப நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல சீட் எடுத்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க சீட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அகாடமியை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த அகாடமியில நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை நீங்க பார்த்து நம்ம மூலியமா நீங்க போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுல 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கப்பா, 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீட் டாப்பர்ஸ்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நீட் டாப்பர்ஸ் பார்த்து நாங்க உங்ககிட்ட ஜாயின் பண்ண வந்திருக்கோம், ஆஃப்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. 10% என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்பயும் சொல்கிறேன், இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7373689665 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான இன்னும் டீட்டெயில்டு கிளியர் கைடன்ஸை நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஓகேப்பா, இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்ததுக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மயில் அகாடமியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.